ஹாய், பிரைட் சன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்க வந்து சென்னையில் வந்து புது ஃபிளாட்டுகள் கட்டி அதை வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க. எந்த மாதிரி ஃபிளாட்னு பார்த்தீங்கன்னா 2-bedroom flat வித் கார் பார்க்கிங்கோட. இதோட பிரைஸ் வந்து 35 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில் வந்து ஒரு 5 இடங்களில் வந்து இந்த ஃபிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்ல இருக்க சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், போரூர் பாய்கடை, கெருகம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா 90% வரையும் அவங்களே ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க. அதுபோக மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே விற்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிங்க. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் திரு முறுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது உங்களுக்கு முறுக்கு சங்கர் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு? அட என்னங்க, இது எங்கே போனாலும் இதே கேள்வி கேட்டு நானும் 100 தடவை சொல்லி அந்த மக்களுக்கே சளிச்சு போயிருங்க. ஏங்க, கல்யாண வீட்டில் சீர் கொண்டு போவோம் இல்லை முறுக்கு அதிரசம், அந்த முறுக்கு அதிரசத்தை பூரா மொத்தமாக டெண்டர் எடுத்து 100, 105 சொல்லி சுட்டு விட்டுக்கிட்டு போகும் செட்டிநாடு முறுக்கு. அதனால சொல்லி முறுக்கு சங்கர் முறுக்கு சங்கர்னு அது ஒரு பேராக போச்சு. இதை எங்கே கேட்டுக்கிட்டு கேட்க வர கேள்வியில கேள்வி. டோரா அவங்களோட அரசியல் பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, இந்த கொடுமையை போய் நான் எங்க போய் சொல்றது? ஏங்க, டோரா வந்து ஒரு சுத பயந்தாங்குளிங்க. எதன் அடிப்படையில் நீங்க அப்படி பேசுறீங்க? ஐயோ, நீங்க அந்த ஷோ முதல்ல பாத்துருக்கீங்களா? நான் பாக்காத ஷோ எத்தனை வாட்டி பாத்துருக்கீங்க? நான் வந்து ஒரு எபிசோட் விடாம எல்லாமே ரிப்பீட்டடா பாத்துருக்கேன். அந்த டோரா வந்து என்னைக்கு போய் தனியா நின்று சாதிச்சு ஏதாவது பண்ணிருக்கு? எல்லாத்துக்குமே இது எங்க இருக்கு அதை எங்க இருக்குன்னு சொல்லி கண்ணு தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். அதை நம்ம ஒண்ணும் பின்னாடி இருக்கு முன்னாடி இருக்குன்னு உட்காந்து கத்திரே வந்தேன். நான் 1995 நான் டோரா பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு அடி குள்ள நிறைய கடிக்க வரல, பின்னாடி குள்ள நிறைய சேர்ந்து கத்திரவேனா? இதன் அடிப்படையில் நீங்க அதை பயந்தாங்குழி பாருங்க. தைரியமான ஆள் வந்து என்ன பண்ணு, நீங்க நல்லா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. ஒரு வந்து ஒரு அஃப்ரேட் இல்லாத ஆள் வந்து உடனே அதாலே அந்த ஒரு குச்சி எடுத்து அடிச்சு விரட்ட முடியும். அது நம்மகிட்ட வந்துட்டு நீனு சேர்ந்து கத்து அதை விரட்டி விடுன்றது என்ன, அது கோழைத்தனத்தை காட்டுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அது கோழைத்தனத்தை கோழைத்தனம் நீ எதன் அடிப்படையில் சொல்றீங்க? அதாவது இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர்றக்கே பயப்படுறாங்க சில பேர். ஆனா இது வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து முதல ஏறி தவள ஏறி எல்லா ஏரியையும் கடந்து போகுது. அப்ப அது பயந்தாங்குழி பிள்ளையே கிடையாது, ரொம்ப தைரியமான பிள்ளை. ஆமா பேசுறீங்க நீங்க. எல்லாரும் யூஸ்ஃபுல்லா பண்ற விஷயங்களை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் அதுக்காண்டி அது அரசியல் வர்றதெல்லாம் என்னால இது பண்ண முடியாது. அது வந்து அது ஒரு கார்ட்டூனா நான் பாக்கையில வந்து நான் டோரா செலிபிரேட் பண்ணுவேன் பண்ணுவேன். ஆனா அது அரசியலாலாம் நான் வரையில நான் கேட்பேங்க. அது எப்படிங்க அது வரலாது? அது வந்தா அதை டிவியோட முடிச்சுக்க சொல்லுங்க. அது எங்க இங்க வருது? அது வருதுன்னா கூட புஜ்ஜி வர்றேன், அதனால அது வருது. அவ எவ்வளவு வேலை கூட்டு வரட்டும், அது எனக்கு தேவையில்ல. அது அரசியலுக்கு வந்துச்சுன்னா முதல் எதிர்க்க நானே தாங்க இருப்பேன். நீங்க பாருங்க, இந்த முறுக்கு சங்கர் பண்ற முறுக்கு சங்கர் முதல் எதிர்ப்பேன். சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா தோல்வி அடைஞ்சது, இதை வந்து ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி முறுக்கு சங்கர் சொல்றாரா? நீங்க இல்லைன்றீங்களா? இல்ல இல்ல, நீங்க உங்கள்ட்ட நான் கேக்குறேன். இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன், இது இப்ப ஃபிக்ஸிங் இல்லைன்றீங்களா? நீங்க தான் சொல்லணும். ஏங்க, அந்த கேட்ச் வந்து குழந்தை எங்க வீட்டுல வந்து வேலுன்னு ஒரு பேர் இருக்காங்க, அஞ்சாவது பிடிச்சிட்டு இருக்கேன். அவனை தூக்கி போட்டா கூட அந்த கேட்ச அப்படி பிடிச்சிருவாங்க. அந்த அஸ்தி சிம்பு அந்த கேட்ச் அப்படி உருறானா, அதை பார்க்க எப்படிங்க இருக்கு? ஒரு மேட்ச் இருந்தா பல கேட்சுகள் மிஸ் ஆகத்தாங்க செய்யும். அதை வச்சு அதன் அடிப்படையில நீங்க மேட்ச் ஃபிக்ஸிங் நீங்க எப்படி சொல்லலாம்? ஏங்க, முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே தெரியும், அவன்தே அடிக்கக்கூடிய ஆள். அந்த ஆளு கேட்ச் உடையல உங்களுக்கு டவுட் வரல? அதை பார்த்தாலே உங்களுக்கு டவுட் வரல? எனக்கு டவுட்டே வரலங்க. உங்களுக்கு டவுட் வருதுன்னா உங்களுடைய பார்வை எப்படி, உங்களோட சந்தேக பார்வையில் நீங்க பாக்குறீங்க? அதாங்க, இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்குல்ல, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. பேசுனதுங்க அத போட்டா எல்லாருமே அதே மாதிரி விஜய் தேவரை கொண்டாலும் இதே மாதிரி பேசி வச்சிருக்காப்ல, பாட்டு மாதிரி பேசுறது. இதை போய் நம்பிக்கிட்டு ஆதாரம் உட்காந்துருக்கீங்களா? உங்களை வேற பேட்டி எடுக்கிறது வேற, பேமெண்ட் வேஸ்டா போயிருமே. ஏங்க, இது ரீல்ஸ் அவர் ரீல்ஸ் பண்ணாருங்களா? ஆமா, ரீல்ஸ் தாங்க இது. ஏங்க, இது ரீல்ஸ் வந்து யாரு கொடுங்க பண்ண? அவர் ஏஜென்ட்ங்க. அவர் ஏஜென்ட், அவர் கீழே பேசுறவர் வந்து புக்கிங் ஏஜென்ட்ங்க. மேட்ச் பிக்சிங் பண்றவருங்க. ஒரு கேட்ச் விடு, 1 லட்ச ரூபா தரேன், 1 லட்ச ரூபா பிக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு? ஐயா, உங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேக கண்ணுல பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி மூளை போகுது. இந்த இது சேது படத்துல வர மாதிரி கலங்கி போயிருச்சு நினைக்கிறேன். நீங்க போய் டாக்டர்ட்ட பாருங்க. ஐயா, நான் இது ஃபைனல் வரதுங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்க அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாமா? இது ஏங்க ஈஸியான மேட்ச் வைக்கங்க உடறாங்க. அட, அதே டவுட் தெரியாம கேட்ச் விட்டதலாம் போய் லூஸ் மாதிரி. நான் 12 மணி வர கண்ணு எறிய பாத்துக்கிட்டு இருக்கேன். தோத்து போனா எங்க வயித்துல இருக்காதா? அப்படி தான் கிளப்பி. காலையில 9 மணி ஷூட்டிங் இருக்கு தெரியுமா? 12 மணி வரைக்கும் நீங்க தூங்குறீங்க. அது அப்படி தான் கிளப்பி விட்டாலும் ஏதாவது பிரச்சனை வரும். அப்படியே கிளப்பி விடுங்க. ஆமாங்க, மேட்ச் ஃபிக்ஸிங் தாங்க.
இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முகூர்த்தங்கள் நிறைய நடந்துட்டு வருது. அதுல எல்லாருக்கும் நடக்குது, பட் இந்த 90s கிட்ஸ் மட்டும் கல்யாணம் நடக்குதா இல்லையா அப்படின்றத பத்தி எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் ஒன்னு இருந்துட்டே இருக்கு. அதாவது இந்த ஐடி விங் இருக்குல்ல, இந்த சோசியல் மீடியா ஐடி, இது மொத்தத்தை சேர்த்து 90s கிட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்களா? எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க எனக்கு? ஏன் இப்ப அந்த 2K கிட், 2.1K கிட் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து கல்யாணம் அதெல்லாம் பத்தி பேச முடியாது. அவங்க திருமண வயதை என்ன அடையல, நம்ம தான் அடைஞ்சு முத்தி போயிடுறோம். அதனால கேக்க இல்லங்க, நான் அப்ப நான் ரொம்ப காலமா பாத்துட்டே இருக்கேன். நான் வந்து சோசியல் மீடியா வந்த காலத்துல இருந்தே, அப்ப நான் வந்து 70s கிட்ஸ், இது எனக்கு முன்னாடி 60s நீங்க வளர்க்கு தொடர்பு இந்த டோலக்பூர்ல நடந்த அந்த பள்ளி விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதோட உங்க கருத்து என்ன? என் நிலைமையை வந்து யாராவது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த மாநாடு இந்த சிம்பு இருக்காரு அந்த டைம் ரூம்ல மாட்டிக்கு வரல. அது மாதிரி எல்லா யூடியூப் சேனல் போனதுக்கு அப்புறம் அந்த பள்ளி விவகாரத்தை பத்தி சொல்லுங்க, இந்த இதை பத்தி பேசுங்கன்னா அதையே சுத்தி 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 அப்படியே அந்த செக்கில் மாட்டின மாடு மாதிரி சுத்தி சுத்தி அதையே வந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுல இருந்து தயவுசெய்து எனக்கு ரிலீஃப் ஒன்று கொடுங்க. ரிலீஃப் இல்ல, ஒரு உண்மை நிலவரத்தை நீங்க சொல்றீங்கன்னா அதுல இருக்க உண்மையை நாங்க ஆராயணும்ல, அதனாலதான் நாங்க திருப்பி திருப்பி அதே கேட்கலாம். சோ டோலக்பூரில் என்ன நடந்தது? ஏங்க, நான் டோலக்பூர் போனேங்க, போயிட்டு காளியா வீட்டுக்கிட்ட போய் காப்பி குடிச்சேங்க. குடிச்சு விட்டு வழக்கம் போல கூகுள் பே பண்ணேன், கூகுள் பே வழக்கம் போல ஒருத்தான். அப்புறம் 10 ரூபா காளியாட்டம் வாங்கி கொடுத்துட்டு காமன் நேரம் காளியாட்டம் வந்து பேசிக்கிருந்தேன்னு இதுக்கு முன்னாடி 10 பேட்டியில் நான் சொல்லிட்டேன். திரும்ப டோலக்பூர் என்ன நினச்சு என்ன நினச்சு கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஐயோ அப்பா, இந்த டோலக்பூர் பள்ளி விவகாரத்துக்கும் அந்த டோலக்பூரோட மன்னருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லைன்றீங்களா? இருக்கு, நீங்க கேக்குறீங்க. நீங்க சம்பந்தம் இல்லைன்றீங்களா? இருக்கு, அதான் நான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க அதை ஒத்துக்கிட்டா சரின்றீங்க. அந்த டோலக்பூர் பிரச்சனை தான் மன்னர் அரசவையில ஓடிக்கிட்டு இருக்கு. அரசவையில ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அதுக்குள்ள நீங்க முருக்கு சங்கர் நீ சொல்லி இணையாங்க இதுல இழுத்து வரீங்க. அதாவது இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இளவரசி இந்துமதிக்கும் அந்த பள்ளிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, மறுக்கிறீங்க. ஆதாரம் நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தான் ஆதாரம் காட்டணும். ஏன்ட்ட ஆதாரம் இருக்குங்க? நான் அதை அரசவையில கூப்பிடுறேன், நான் காமிச்சுக்கிறேன். நீங்க வேண்ட கேட்டு நான் உங்க ஆதார் கார்டு தேவையில்லை. அப்ப நீங்க வந்து இங்க உட்கார்ந்து பேசவும் கூடாது, நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அரசவையில போய் பேசணும். இங்க வந்து யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பேசக்கூடாது, சரியா? அப்படி யாரு கூப்பிட்டா? நீங்க யாரு கூப்பிட்டா? வியூஸ்க்காக கூப்பிடுவோம், நீங்க வந்துருவீங்களா? கூப்பிட்டா பேமெண்ட் கொடுக்கலாம். வரேன். பேமெண்ட் யார்கிட்ட கேக்குறீங்க? ஓனர்ட்ட கேளுங்க, டிவி ஓனர்ட்ட. எங்க பேமெண்ட் எங்க? அதான் கொடுப்பாப்ல. திரு முருக்கு சங்கர் அவர்களே, சில காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா பயில்வான் இருக்காப்ல இல்ல, அவர் வருவாப்ல, அவரை வச்சிருந்தாரு, இவரை வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வருவாப்ல. அதுக்கு அடுத்த காலகட்டத்துல நீங்க வர்றீங்க, எந்த இது திறந்தாலும் டோலக்பூர்ல அது நடந்துச்சு அவங்க உட்காந்துருக்கீங்க, அப்புறம் இங்க இது நடந்துச்சு அப்படின்னு தமிழ்ல உட்காந்துருக்கீங்க. சோ உங்களுடைய திட்டம், உங்களுடைய பிளான் என்ன, எதுக்காக இந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கீங்க? சி மிஸ்டர் மோகன், எனக்கு வந்து 90s 80s 85 வந்து எனக்கு வந்து யூடியூப் வீடியோ பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக வந்து நான் 90s vs 2K அது ஒரு சில அரசியல் காரணங்கள்லாம் இருக்கு. அந்த 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 நேரத்துல அதை நான் சொல்ல விரும்பல, மக்கள்கிட்ட சொல்ல. அது வெளியாயிருந்தா இப்ப மைக் ஸ்ரீராம் இருக்க இடத்துல நான் இருந்திருப்பேன். அப்படியா? இப்ப இந்த இடத்துல நான் நேரம் இருக்க இருக்க வேண்டிய யூடியூபர் நான். நல்ல வேலை நீ இல்ல. அது இல்லாதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா நம்ம யூடியூப்ல நம்மளால சாதிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் வந்து அவர் பயில்வான நான் பார்த்தேன். அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் அவளை வச்சிருக்கா அவளை வச்சிருக்கான்னு சொல்லி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளும் பெரிய யூடியூபரானு சொல்லிட்டு தான் நம்ம அரசியலை பத்தி பேசுவோம் சொல்லிட்டு இந்த சைடு நம்ம வந்தது. அப்படி நீங்க வந்ததுனால இப்ப நாங்க மனுஷனாலே ஒரு மனிதனுடைய இயல்புன்றது
அடுத்தடுத்து சம்பாதிக்கிறது தானங்க. அப்ப வந்து நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து இயர்கள்ல இருப்பீங்க. உங்களுக்கு தமிழ்ல பிடிச்ச யூடியூப் என்ன யூடியூப் சேனல்? எனக்கு தூத்து டிவினா ரொம்ப பிடிக்கும். அது நான் குழந்தைகளோட பார்க்கல அப்படி ஸ்பெண்ட் பண்ணி அப்படி அடிக்ட் ஆயிட்டேன். அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தானே. அவங்க பார்க்க பார்க்க நமக்கு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து அதனால அந்த உருளைக்கிழங்கு செல்ல குட்டினு பார்த்து. ஆமா, என்னோட ஃபோன் ரிங் டோன் அது அதுல இந்த தோசை மா தோசைன்னு உனக்கு அது பிடிக்குமோ பிடிக்காது? அது அவ்வளோ பிடிக்காது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எனக்கு பர்சனலாகவே அந்த அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் ரிங் டோன் ஸோ அந்த பில்லியன் வியூவர்ஸ்ல நீங்க ஒரு ஆள். சரி, உங்களுக்கு பிடிச்ச சேனல் அது? நம்மளுக்கு பிடிச்சது வந்து அந்த கப்பல் விளாக் ஒன்று இருக்குமே, அதனால பகையில் சுமி அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தெரியுவாங்க. சூப்பராக இருக்குங்க, இங்கே இருக்கு எல்லாமே நம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்பி பார்ப்பேன். மேல உள்ள மரியாதை என்னங்க? என்னங்க பகையில் சுமி வந்து ஒரிஜினல் பிராங்க் நீங்க சொல்றீங்களா? சூப்பரா பண்ணுவாங்க, நம்புற மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் அதாவது மோகன் என்ன சொல்ல வராரு, பகையில் சுமி பண்றது ஒரிஜினல் பிராங்க் அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்றக்காக எதுவும் பேசாதீங்க. அப்படியே சரி, உன் ஆதார் பூர்வம் பண்ணி இருக்குவா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? சரி, உங்க மனைவி வந்து காலைல எந்திரிச்சு வர்றாங்க. விட்டு ஒவ்வொரு வீடியோலயும் எல்லா சேனலும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்பா.